கிங் ஆஃப் குளோரிஸ் அவையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம் இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்க போகும் தேவச் செய்தியை கேட்டு தேவா ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் அமேன் செல்வோ

I'm on இறக்கமுள்ளைவமே நாமத்தை எங்கள் மத்தியிலே நீர் கனப்படுத்துங்க சுவாமி பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டு வசனம் பதினேழு அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு இது வானத்தின் வாசலே அல்லாமல் வேறல்ல இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு வானத்தின் வாசல் ப்ரைஸ் சொல்லும் வானத்தின் வாசல் மனுஷன் பூமியில் இருக்கிறான் தெய்வம் எங்கே இருக்கிறாரு பொதுவாக அங்கே தான் இருக்கிறார் மீன் இப்போ எங்கே இருக்கிறார் நம்ம கூட கூட இருக்கு இருக்கிறார் ஆனால் ஆண்டவரே சொல்றாரு தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கு எங்கே இருக்குது வானத்தில் இருக்குது தேவனுடைய சிங்காசனம் அவருடைய ஆலயத்திலும் இருக்குது சரியா வானம் தேவனுடைய ஆசீர்வா தேவனுடைய ஸ்தலம் வானம் பரலோகம் தேவனுடைய ஸ்தலம் வானத்தில் என்னென்ன நிர்ணயிக்கப்படுகிறதோ அதுதான் இந்த பூமியில் நடைபெறும் வானத்தில் என்னென்ன காரியங்கள் வானத்தில்ன்னா தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய ஆளுகையில் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல உங்களுடைய சித்தம் பூமியிலே செய்யப்படட்டும் நீங்கள் கட்டுவது பரலோகத்திலும் கட்டப்படும் பூலோகத்திலும் கட்டப்படும் அப்போது வானத்திலிருந்து தான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது பிரைசலோன் நாம் இந்த பூமியிலிருந்து நம்முடைய சரீரம் இந்த பூமியிலிருந்து உண்டானாலும் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி வானத்திலிருந்து வந்தது பிரைசலோன் தேவனிடத்திலிருந்து வந்தது ஆகவே தான் தேவனுடைய தேவனிடத்திற்கு நம்முடைய ஆவி திரும்பி போகிறது நம்ம மறிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு சொந்தமானது இந்த சரீரம் இந்த பூமிக்கு சொந்தமானது நம்ம மறிக்கும் பொழுது இந்த சரீரம் மண்ணா மண்ணோடு மண்ணாய் போயிடுது சரியா கர்த்தர் அப்படி அவர் வைத்திருக்கிறார் வானத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எப்பொழுதும் நடக்கிற ஒரு அனுபவம் அல்ல சில நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படணும் பிரைஸலாம் வானம் திறக்கப்படணும் அப்படி நமக்கு வானம் திறக்கப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வேதத்தில் யாருடைய மேலெல்லாம் வானம் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறதோ அவங்கெல்லாம் விசேஷமாய் மாறினார்கள் பிரைஸலாம் அவங்கெல்லாம் விசேஷமாய் மாறினார்கள் நாம் வானம் திறக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்படணும் பிரைஸலோம் பிரயாசப்படணும் ஆண்டர் சொன்னார் தட்டுங்கள் அப்போ என்ன செய்யப்படும் திறக்கப்படும் நம்ம தட்டாமலே எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒட்டு கேட்குறோன்னு அர்த்தம் கதவை தட்டாமலே அந்த வீட்டு வாசலில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோன்னா அதனுடைய அது நம்முடைய நிற்கிறதனுடைய காரியம் சரியல்ல நம்ம என்ன செய்வோம் கதவை தட்டுவோம் வி வில் நாக் தி டோர் நம்முடைய சத்தத்தை கேட்டு யாரோ ஒருவர் சம் ஒன் வில் கம் அவுட் அண்ட் ஓப்பன் த டோர் ஸோ ஆண்டவரும் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கதவை தட்டி கொண்டே இருக்கணும் நமக்கு எந்த கதவும் இந்த பூமியில் திறக்குதோ திறக்கலையோ பரலோக கதவை நம்ம தோட நிச்சயணும் தட்டணும் ஆண்டவரே எனக்கு வானம் எனக்கு திறக்கப்படணும் எனக்கு வானத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இந்த யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஒரு தனிமையான ஒரு பாதை ஒரு பயத்திற்குரிய ஒரு நிலைமை ஏனென்றால் வனாந்திரத்தில் அவன் நடந்து போகிறான் காட்டு மிருகங்கள் இருக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சபையில் ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்தார்கள் அவங்களுடைய மாமனார் அந்த சகோதரி இப்போது துபாயில் இருக்கிறாங்க பிரிசில் அவளுடைய பெயர் அவருடைய மாமனார் வந்து வடநாட்டில் ஏதோ ஒரு எனக்கு அந்த இடம் தெரியல வடநாட்டில் இருந்தவங்க அவர் வேலை முடித்து இரவு நேரத்தை தான் வீட்டுக்கு வருவார் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார் அப்படி வரும்பொழுது ஒரு ஆற்றோரமாய் அவர் கடந்து வரணும் அப்படி வரும்பொழுது திடீர் என்று அது கொஞ்சம் பகுதியாக இருந்த ஒரு இடம் ஒரு நான்கைந்து ஓநாய்கள் உல்ஃப்னு அவரை பின்தொடர்ந்து வந்துடுச்சது அது எல்லாம் அவரை போட்டு க அப்படியே எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவரை அது அது காயப்படுத்த அவர் அவரை கொ கொல்லுவதற்கு அவர் பார்த்த ஆள் சின்ன சின்ன ஆளாக தான் இருக்கிறாரு ஆனால் தன்னுடைய பெல்ட்டை கழற்றி சுற்றி அடித்து கெடுத்து அப்படியே ஓடி தலை தெரிக்க ஓடி அந்த ஓனாய்கிட்ட இருந்து அவர் தப்பியிருக்கிறார் அதுவும் ஜனம் நல்ல நடமாட்டம் உள்ள ஒரு இடம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு வனாந்திரம் அவ்வளவுதான் அவங்க இருந்து நடந்து வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஊர் ஒரு ஜனங்கள் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி ஓநாய்கள் குள்ள சில காட்டு மிருகங்கள் வந்து ஜனங்களை தாக்கி விடுது ஆனால் அந்த நாட்கள்லேயே ஜனங்கள் அவ்வளவு இல்லை ஒரு தனிமையான ஒரு பயணத்தை மேற்கொண்டு போகிற இந்த யாக்கோப்பு எவ்வளவு பயந்திருப்பான்னு எவ்வளவு பயந்திருப்பான் தன்னுடைய தகப்பனார் அவனை அனுப்பி அனுப்பிவிட்டார் ஆபிரகாம் போனார் ஆனால் ஒரு கூட்டத்தோடு போனார் ஆபரகாம் தனியா பயணம் பண்ணலைன்னு ஒரு கூட்டத்தோடு போனார் அவரோடு கூட லோத்து இருந்தான் அவர்களோடு கூட வேலைக்காரர்கள் இருந்தார்கள் ஒரு கூட்டத்தோடு போனாங்க ஆனால் இப்பொழுது இந்த யாக்கோப்பு தனிமையிலே அவன் கடந்து போகிறான் துரத்தப்படுகிறான் அவன் வேதனையோடு அவன் கடந்து போகிறான் மனசுல பயம் இரவு என்ன நடக்க போது யார் வந்து திருடர்கள் வருவார்களா கல்லர்கள் வருவார்களா மனுஷரை அடிமைப்படுத்துகிற ஆட்கள் உண்டு ஒருத்தன் தனியா இருந்தா அவனை கட்டி தூக்கி கொண்டு போய் அவனை அடிமையாக்கி விடுவார்கள் என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் பயந்து ஓடும் பொழுது அந்த பயத்திலே அவன் நடுக்கத்தின் மத்தியிலே அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என்னை யார் என்னை காப்பாற்ற போகிறார்கள் யார் என்னோடு கூட வரப்போகிறார்கள் யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் இதுதான் அவருடைய உள்ளத்தின் புலம்பல் சில நேரத்தில் நம்ம செபிக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சு செபிக்கிறோமோ அதற்காக தான் ஆண்டவர் பதில் பேசுவார் ரெய்சலாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் நான் அப்படி கவனிச்சிருந்துருக்கிறேன் ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு முறை ஒரு எக்ஸாம் நடக்குது மனசில் பயம் ஏனென்றால் எப்படி இருக்குமோன்னு சொல்லி அப்போது நான் ஒரு ஊழியக்காரர் வந்து மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் நான் போய் சவம் பண்ணேன் ஆண்டவரே எனக்கு நல்ல ரிசல்ட் வேணுமேன்னு சொல்லி அப்போது அவர் என் தலையில் கை வைத்து எனக்கு ஜெபம் பண்ணார் ஆண்டவரே இந்த மகனுக்கு நல்ல ஒரு வெற்றியை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம் என என் மனசில் அதுதான் இருந்தது அப்போது இந்த ஆண்டவர் இந்த யாக்கோப்போடு பேசுகிறதை பாருங்க நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற போகிறமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன செய்ய மாட்டேன் ஒன்று கைவிட மாட்டேன் அவனுடைய பயத்தில் அவனுடைய வேதனையில் அவன் தேவனை நோக்கி அவன் கலங்கி அந்த இரவில் சோர்ந்து போய் என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பாரா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னை ஆசிர்வதிப்பாரா என்று நின்ற பொழுது தேவன் அவனுக்கு வானத்தின் கதவை திறந்து பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி வருவதும் தேவன் அங்கிருந்து அவனுக்கு பேசுவதுமாய் ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் ஐயோ இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அப்போ தேவனுடைய வீடு ஒரு வானத்தின் வாசல் சொல்லாம் தேவனுடைய வீடு தேவனுடைய வீட்டிற்கு நேராய் பரலோகம் திறந்திருக்கும் ஆண்டவர் திறந்திருப்பார் தன்னுடைய பரலோகத்தை திறப்பார் ஆகவேதான் நாம கூடி செபிக்கும் பொழுது ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவதின் காரணம் என்ன தெரியுமா பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கும் பிரைசலோன் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம இணைந்து நிற்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டிருக்கும் உனக்கு வானம் திறக்கப்படணுமா ஒருவேளை உன் வீட்டில் நீ பண்ண வானம் திறக்கப்படாமல் இருக்கலாம் ஏனென்றால் உன் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் நீ மட்டும்தான் ஜபிக்கிற மகளா இருப்பேன் அந்த வீட்டில் இருள் இருக்கலாம் அந்த வீட்டில் காரிறள் இருக்கலாம் அந்த வீட்டில் சமாதான குறைச்சல் இருக்கலாம் அப்போ தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய அந்த பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கும் பிரைசலூன் நம்ம அதை உணரலாம் சில நேரத்தில் வீட்டில் போனீங்கன்னா இப்படி ஜபிக்க முடியாது வீட்டில் போனால் ஏன் என்னால் ஜபிக்க முடியலை ஏனென்றால் எல்லா இடத்திலும் தேவனுடைய பரலோகம் திறக்கப்படுவதில்லை எல்லா இடத்திலும் திறக்கப்படுவதில்லை நாம் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு செபித்து செபித்து அந்த பாதையை நாம தான் உருவாக்கணும் பிரைஸெல்லாம் நாம் தான் உருவாக்கணும் நீங்கள் பாருங்கள் ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல புல் விளைந்திருக்கும்னு நல்லா வளர்ந்துருக்கும் அதில் கொஞ்சம் ஆட்கள் நடக்க 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 அங்கே ஒரு பாதையே உருவாகிடுதுன்னு பார்த்துருக்கீங்க தானே நம்ம அந்த பாதையில நடந்து போனால் எங்கேயோ ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேருவோம் சரியா அந்த பாதை எங்கேயோ ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு ஏனென்னு செனங்கள் அங்கே நடக்கிறாங்க அதே தான் நீங்க செபிக்கிற இடத்துல தேவனுடைய பரலோகம் திறந்திருக்கும் பிரைசலம் ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும் அந்த செப அறை ஒரு பரலோகத்தின் வாசல் பிரைசலம் அந்த வாசல்ல ஒவ்வொரு நாளும் போய் நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு நான் உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாசல் திறக்கப்பட்டதினாலே அதற்கு பிறகு அவனுக்கு பயமே இல்லை எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாய் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு தெரியும் எனக்காக திறக்கப்பட்ட ஒரு பரலோகம் இருக்கிறது ப்ரைசலோங் எனக்காக திறக்கப்பட்ட ஒரு பரலோகம் இருக்கிறது இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும் பிரைசலூன் ஆண்டவரே எனக்காக வானத்தை திறந்தரலும் வானத்தின் வாசல் உனக்காக திறந்திருக்கணும் இதை ஒரு ஊழியக்கார உனக்கு திறக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறதுனால உனக்கு வானத்தின் வாசல் திறக்காது நீ ஜபித்தால் தான் உனக்கு வானத்தின் வாசல் திறக்கும் ஏசாக்கு தலையில கை வச்சதுனால யாக்கோப்புக்கு வானத்தின் வாசல் திறக்காது ஈசாக்கு தே அந்த யாக்கோப்பு தேவனிடத்துல புலம்பினதினாலே தேவன் யாக்கோப்போடு ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கு நீங்க வானத்தின் வாசல் திறக்கப்படுவதற்காய் கதறணும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் வாசலை திறக்கணும் ஒரு மனுஷனுக்கு வானத்தின் வாசல் திறந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை வெற்றி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா அலை நமக்கு வானத்தின் வாசல் திறந்துட்டால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி நீ ஜெபிக்கும் பொழுது வானம் திறந்து விட்டால் நீ ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறந்து விட்டால் உன்னுடைய ஜபத்திற்கு பதில் வந்து விட்டது என்ற அர்த்தம் பிரைசலம் அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும் நாம ஒரு மிகுந்த பாரத்தோடு மிகுந்த ஒரு கருசனையோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் எனக்கு அன்பானவரில் என்னைக்கு உனக்கு மேலே வானம் திறந்திருக்கிறதா சிலருக்கு மேலே பாதாளம் திறந்திருக்கும் சாபம் திறந்திருக்கும் அழிவு திறந்திருக்கும் நஷ்டம் திறந்திருக்கும் சிலருடைய வாழ்க்கையில பாருங்க சாபம் அது பாதால் அது கீழே திறக்கும் பூமியில திறக்கும் சரியா சாபம் திறந்திருக்கும் அந்த வீட்டில் பெரிய சாப வெடிப்புகள் இருக்கும் என்ன சம்பாதித்தாலும் அந்த சாப வெடிப்புக்குள் போயிடும் சில குடும்பத்துல சந்தோஷம் எவ்வளவுதான் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கலான்னு முயற்சி எடுத்தாலும் அந்த சாப வெடிப்புகள் அதை அப்படியே உறிந்து விடும் இந்த பூமிக்கு ஒரு தன்மை இருக்கு என்ன புவி ஈர்ப்பு தன்மை கிராவிட்டி ஃபோர்ஸ்னு அது மாதிரி இந்த சாபத்திற்கு ஒரு தன்மை இருக்கு உன் வீட்டுக்குள்ள அந்த பாதாளத்தின் வாசல் திறந்து இருக்குமானால் நீ எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முடிவிலே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது எல்லாம் ஒன்னும் இல்லாமல் போயிடும் தாத்தா என்கிற இரண்டு குமாரத்தி அட்டைக்கு ஒன்று என்ன அப்புறம் பாதாளம் பாதாளம் மலட்டு கர்ப்பம் இன்னொரு நெருப்பு எவ்வளத்த கொடுத்தாலும் நெருப்புக்கு போதும்னு சொல்லவே என்ன எவ்வளத்த போடுங்க அது எரித்து கொண்டே இருக்கும் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி எதை போட்டாலும் அதை எரித்து கொண்டே இருக்கும் பாதாளத்தின் வாசல் உன் குடும்பத்தில் திறந்திருக்க கூடாது அது அடைக்கப்படணும் பாதாளத்தின் வாசல் உன்னுடைய குடும்பத்தில் அடைக்கப்படணும் பரலோகத்தின் வாசல் உன்னுடைய குடும்பத்தில் திறக்கப்படணும் எப்படி நடக்கும் இது நீ ஜெபித்தா தான் நடக்கும் நீ ஜெபித்தா தான் நடக்கும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வைத்து விட்டார் எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு சரியா அதை எடுத்து அனுபவிப்பதும் உன்னுடைய கரத்தில் இருக்கு அனுபவிக்காமல் கஷ்டப்படுவதும் உன்னுடைய கரத்தில் இருக்கு இன்றைக்கு இந்த சாட்டர்டே பிரேயருக்கு வருகிற நீங்கள் பாக்கியவான்களாய் நீங்கள் மாறணும் உன் வீட்டில் இருக்கிற பாதாளத்தின் வாசல்களை அடைக்க போராடு வானத்தின் கதவு திறக்கப்பட போராடு அதற்காக தான் நம்ம செபிக்கணும் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நம்மளால நிறைய செபிக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் டூ ஹவர்ஸில் நம்ம முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்கிறோம் சாட்டர்டே நைட் தேவ சமூகத்தில் போராடி எப்படியாகிலும் அந்த பரலோகத்தின் வாசல் எனக்கு திறக்கப்பட நான் தவிர அந்த வாசல் திறக்கப்படணும் இன்றைக்கு அநேகருக்கு மேலே அந்த வாசல் திறந்திருக்காது சபையில் தான் இருப்பாங்க ஊழியம்தான் செய்வாங்க ஊழிய காரணாய் கூட இருப்பாங்க அவங்க வீட்டில் பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கும் பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கும் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் சொன்ன நல்ல ஊழியக்காரர் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் அவருடைய அவர் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி போனார் ஜெபிப்பதற்கு சும்மா அவர் வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒரு தீர்க்க தரிசி போனார் அப்போ அந்த தீர்க்கதரிசியானவர் சொன்னார் பாஸ்டர் ஆண்டர் சொல்கிறாரு உங்களுக்கு விரோதமாய் சில பில்லி சூனிய பிசாஸின் கிரியைகள் வேலை செய்து நீங்கள் காலையில் வீட்டை திறந்து திறந்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி மனுஷ கழிவுகள் ஆங்காங்கே விழுந்து கிடக்கிறதை எனக்கு ஆண்டவர் காண்பிக்கின்றார் இது மனுஷங்க வந்து செய்ததல்ல இது ஏதோ ஒரு பிசாசு உங்களுக்கு விரோதமாய் சில பில்லி சூனியங்கள் இப்படி செய்யப்படுகிறது அந்த கலர் அது அப்படியே பயந்து போனார் உண்மைதான் பாஸ்டர் உண்மைதான் பிரதர் அசுத்தங்கள் என் வீட்டை சுற்றி இருக்கு எனக்கே தெரியல யாரோ போராமைனால செய்கிறாங்கன்னு நினைச்சேன் இல்ல இது ஒரு பிசாசின் போராட்டம் அதே போல ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு அருமையான தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வீட்டிற்கு போனார் அவங்க வீட்டில் சாப்பாடு காலையில் ஏதோ ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க இவர் ஆண்டவரே இந்த சாப்பாட்டை ஆசீர்வாதின்னு சொல்லி ஜபிக்கும்பொழுது ஆண்டு சொல்கிறாரு இந்த ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் உட்கார வைத்து சொல் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாக பேசுறதில்ல ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதில்லை அவங்களுக்குள்ள பெரிய ஒரு பிரிவினை கணவன் மனைவி அன்பா இல்லை உன்னை கூப்பிட்டு உட்கார வைத்து சாப்பாடு தர்றாங்க அவங்கள சரியாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம் பாருங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டவங்களே அப்போ அந்த ஊழியக்கார் சொன்னாரா ஐயா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ளாமல் ஒருத்தர் மேல் ஒருத்தர் கசப்பாக இருக்கிறீங்க நீங்கள் சரியாகுங்க நான் சாப்பிட்றேன் நீங்கள் ஒப்பு கொடுங்க நான் சாப்பிட்றேன் பாருங்க ஊழியக்காரன் வீட்டிலையும் பாதாளத்தின் வாசல் இருக்கும் பாதாளத்தின் வாசல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் அதை நாம திறந்து வைத்து விட்டு கதவை மூடி வைத்து விஷயம் வெளியே தெரியாம போகாதபடி குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய தெரியக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாது என்று கதவை மூடுவதனால பிரயோஜனம் இல்லை பாதாளத்தின் வாசலை மூடு சொல்லான் அலே லூயாம் இன்றைக்கு அநேகர் அது செய்கிறது இல்லை இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கிறது என்ன செய்றீங்க என்ன செய்கிறீங்க சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற பணம் ஒன்றும் இல்லாமல் போகுது கஷ்டப்படுறோம் பிரயோஜனம் இல்லை திருமணம் செய்தும் சந்தோஷமாய் வாழ முடியல பிள்ளைகளை பெற்றும் அவர்கள் ஆசிர்வாதமாக இல்லை ஏன் தெரியுமா ஏதோ ஒரு பாதாளத்தின் வாசல் உன் வீட்டில் திறந்திருக்கு இன்னைக்கு அதை அடைப்பதற்கு முயற்சி எடு நீ அதை சரிப்படுத்துற வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது அதற்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடணும் ஆண்டவரே என் வீட்டில் பாதாளத்தின் வாசல் திறக்கப்படலாமா நம்முடைய வீட்டில் பிசாசினுடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்திற்குள் காணப்படலாமா ஆண்டவர் தான் அதை மாற்றணும் ஜெவம் பண்ணுங்க அண்டவரே என் வீட்டுல பாதாளத்தின் வாசல் இருக்க கூட சில நீதிமொழிகள வாசிக்கும்பொழுது அவளுடைய பாதாளத்திற்கு கொண்டு போகும் இருக்கு அவளுடைய பாதாளத்துக்கு கொண்டு போகும் இல்லாவிட்டால் பாதாளத்திற்கும் அவளுடைய வீட்டிற்கும் கனெக்ஷன் இருக்கு உன் வீட்டுக்கு நேராய் பரலோகம் திறக்கப்படனோன் ஆண்டவர் யாங்கோபோக்கு கிருபை பாராட்டினார் அவன் சொல்றான் அவன் ஒரு தூணை நிறுத்தி அதற்கு என்னை வார்த்து இது தேவனுடைய வீடு இது பெத்தேல் என்று அழைத்து அந்த இடத்துல வந்து அவன் உட்க அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே நான் எனக்கு வருகிற வருமானத்துல உமக்கு நான் தசமபாகம் கொடுப்பேன் இது தேவனுடைய வீடு இது வானத்தின் வாசல் நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது வானத்தின் வாசலுக்கு நான் போகிறேன் என்ற நினைப்போடு வரணும் பிரைஸ் தலோன் ஆகவே தான் நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லி டெடிகேட் பண்ணிட்டியா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல நினைவுக்கு மேலாய் சாபம் வந்தது நினைவுக்கு மேலாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு அழிவின் திட்டம் வந்தது ராஜா என்ன செய்தான் மனுஷர்கள் மாத்திரம் அல்ல மிருகங்களும் ஒரு அந்நிய ராஜா என்ன ஒரு சாபமான ஒரு மனுஷன் சொல்றேன் என் தேசத்து மிருகங்கள் கூட தண்ணி குடிக்க கூடாது ஆண்டர் அதை பார்த்தாரே பார்த்து மனம் மாறினாரே இன்னைக்கு நாம தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு வைராக்கியம் என் தேவனை நான் ஆராதிக்கிறேன் நம்ம ஆண்டவர் நம்ம ரொம்ப செண்டில் ஆராதிக்கும்படி தான் அழைக்கிறார் நீ உன் சரீரத்தை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் நீ உன்னை எந்த விதத்தில் கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஹானர் பண்ணணும் அவ்வளவுதான் அவரை கனப்படுத்தி அந்த நேரத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை காத்து வருகிறீரே என்று நன்றி சொல்லவே நமக்கு மூணு மணி நேரம் வேணும்னு நான் நினைக்கிறேன் பாட்டெல்லாம் பாடுறோம் எனக்கு நன்றி சொல்லவே கர்த்த நம்ம இம்மட்டும் நடத்தினதற்கு கண்ணீரோடு நன்றி சொல்லவே நமக்கு நேரம் வேணும் அந்த குழந்தையை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தாரே ஒரு குழந்தையை ஒரு குழந்தை ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை ஆசீர்வாதம் தேவன் தரலைன்னா அவங்க செலவழிக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா எத்தனை லட்சங்கள் தெரியுமா ஒரு குழந்தை ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை ஆயிரங்களை செலவழித்து ஐயோ எனக்கு இந்த மாசம் என்னுடைய டைம் தவறி போகாதா ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகாதா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதற்கு பிறகு திடீர் என்று ஏதாவது ஒன்று ஆயிடுது நொந்து போய் எனக்கு குழந்தையே இருக்காதான்னு கதர்றாங்களே உங்களுக்கு கையில் அழகாய் குழந்தை ஆண்டோர் கொடுத்திருக்கிறாரே அதற்கு நீ ஸ்தோத்திரம் சொன்னாலே எத்தனை பெரிய காரியம் அது தேவன் செய்த நன்மைகள் நமக்கு தெரியல நம்ம வியாதியில விழுந்த பொழுது நம்மை அற்புதமாய் காப்பாற்றினாரே நம்ம வேலை இல்லாமல் கடன் பட்ட பொழுது கடன்காரன் நம்மை துரத்தின பொழுது ஐயோ நம்ம ஒளிந்த பொழுது நம்ம பட்ட வேதனைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே நமக்கு மூணு மணி நேரம் போகும் ஈஸியா போயிடணும் என்னுடைய ஜப நேரத்தில் கேட்டு ஜெபிக்கிறதை விட நான் நன்றி சொல்லி தான் எனக்கு அதிகம் எனக்கு ஆண்டுகிட்ட சில நேரத்தில் எனக்கு கேட்கவே தெரியறது அல்ல எவ்வளவோ என்னத்தை என்னத்தப்ப அவர்கிட்ட கேட்க அவர் கேட்டால் தான் தருவாரா அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல கேட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படிப்பட்டவர் அல்ல நீ பாதாளத்தை உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய வாழ்க்கையில பாதாளத்தின் கதவுகளை அடைக்க கற்றுக்கொள் ரைசலோன் வானத்தின் கதவு எனக்கு திறக்கப்படணும் நன்றி சொல்லி ஆண்டவரே ஏசப்பா என்று அவரை துதிக்க துதிக்க அந்த பரலோகம் திறக்கப்படும் ஆண்டவர் மேல் அன்பு பங்கணும் ஆண்டவர் மேல் அன்பு பொங்கணும் என்னை அல்லவா அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் எனக்கு இருக்கிற நிலைமையில நீங்க நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா என்று யோசித்து பாருங்க எனக்கு இருக்கிற நிலைமையில இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த ஸ்தானத்துல நீங்க நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களான்னு யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க அப்படி யோசிக்கும் பொழுதே வாகனத்தின் கதவு திறக்கும் ரெய்சலம் அலே லூயம் ஆண்டவரே நான் இந்த இடத்துல வந்து உம்மை துதிக்க இந்த சேர்ல உட்கார்ந்து உம்மை துதிக்க இந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க நான் எம்மாத்திரை நான் எப்பவுமே நான் நினைப்பேன் நான் ஏன் ஒரு பிச்சைக்காரனா இருந்திருக்க கூடாது ஏன் ஒரு கஷ்டரோகியா இருந்திருக்க கூடாது ஒரு அநாதை இல்லத்தில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இயங்குகிற ஒரு மகனாய் நான் ஏன் இல்ல ஏதோ ஒரு கிருப தானே ஏதோ ஒரு கிருப தானே யோசித்து பாருங்கன்னு ஏதோ ஒரு கிருப தானே ஆண்டவர் நம்மை எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் நம்முடைய சபை பிள்ளைகள் அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரைக்கு வானத்தின் வாசல் திறந்தது அவனுக்கே ஆச்சரியம் எனக்கு வானத்தின் வாசல் எனக்கு தேவன் மேல இருந்து ஐயோ மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட எனக்காக ஆண்டவர் பேசுகிறாரே அவனுடைய இருதயம் ஆச்சரியப்படுகிறது நன்றி உள்ள இருதயமாய் மாறுகிறது உனக்கு வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கா நீ முன்னாடி வானத்தின் கதவு திறந்தாகணும் அப்பதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை அது சுற்றெரிக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சீரழிவுகளை அது சுற்றெறிக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாப நுகங்களை அது உடைக்கும் நாம ஜபிக்க வந்திருக்கிறோம் போராடணும் கண்ணத்தை மூட ஆண்டவரே பைத்தியமா செபிக்கணும் உன் வாலிபத்தை சிலுவையில அறை உன்னுடைய படிப்பை சிலுவையில அறை தேவ சமூகத்தில் எனக்காக அந்த பரலோகம் திறக்கப்படாதா திறக்கப்பட்ட நிலைமையே வேற அது திறக்கப்பட்ட உன் நிலைமையே வேற நான் சொல்றேன் உன் நிலைமையே வேற நீ எதில் கை வச்சால் ஆசீர்வாதமாய் மாறும் நீ எந்த இடத்துல நின்னாலும் கர்த்தரங்க நிற்பார் நீ என்ன செய்தாலும் அதை தேவன் வாய்க்க பண்ணுவார் உன்னுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய சந்ததி பலத்து போகும் என்று வேதம் சொல்கிறது இதெல்லாம் எப்போ வானத்தில் வாசல் திறக்கப்படும் வருமகளுக்கு வானத்தின் வாசல் திறந்தது ஆகார் போய் கதறிக் கொண்டிருக்கிறாள் ஆகார் ஆப்ரஹா மாலை துறத்து விடப்படுகிறாள் அவ போகிறாள் குழந்தை அழுகிறது அவள் குழந்தை அழுகிறதை நான் பார்ப்பது எப்படி என்று அம்பு அரியும் தூரத்தில் போய் அவள் கதறி அழுகிறாள் தேவதூதன் பேசுகிறான் தேவதூதன் பேசுவதெல்லாம் வானத்தின் கதவு திறக்கிற அனுபவம் தேவன் பிள்ளையின் இடத்தில் நிற்கிறார் தேவதூதன் ஆகார் இடத்துல நிற்கிறான் நீங்க அந்த பகுதியை வாசிங்களா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தேவன் பிள்ளையின் அருகிலே நின்று பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார் ஆகார் தூரத்தில் அழுது கொண்டு ஆகாருக்கு தேவதூதன் சொல்கிறான் நீ அழாதே உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போவான் பெரிய ஜாதியாவான் உனக்கு நான் நீரூற்றை காண்பிக்கின்றேன் மரண ஓலம் எடுகிறாள் ஆகார் மரண ஓலம் குழந்தையை சாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் போவாளா அந்த இடத்த விட்டு போக மாட்டா குழந்தை இறந்த பிறகு அந்த இடத்தை விட்டு அவள் போவாளா போக மாட்டா அங்கேயே கார்ந்து அங்கேயே இறந்து அவளும் சாக வேண்டியதுதான் ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் இவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆபரகாமுக்கு ஆண்டர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு மாறாது அந்த வாக்கு மாறாது ஏனென்றால் ஆபரகாமுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த ஆபரகாமுக்கு தேவன் தருகிற வாக்கு பொய்யாகாது ஆனால் ஆகாரோ மரண மரணவோலமிடுகிறாள் ஐயோ என் குழந்தையை நான் எப்படி சாக கொடுப்பேன் ஆப்ரஹாமின் தெய்வமே நீர் எங்கே இருக்கிறீர் என்று அவள் மரண ஓலமிடுகிறாள் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த ஓலத்தை அந்த சத்தத்தை தேவனுடைய ஆலயத்துல நம்ம கதற பண்ணியிருப்போம் எத்தனையோ பிரச்சனை வாழ்க்கையில இருக்கு மனுஷனை பார்க்குறோம் பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்க்குறோம் பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்க்காதே அவன் உனக்கு இடையூறாயிருந்தால் வேற இடத்துல போய் உட்கார்ந்துச்சவன் பண்ணு ரைஸ் அல்லான் அலே லூயா பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் வேறு இடத்துல போய் உட்கார்ந்து பண்ணு நீ இந்த நாளிலே நீ வானத்தின் வாசல் உனக்கு திறக்கப்படணும் அலே லூயா நம்முடைய வியாதியிலிருந்து வெளியே வர்ற நம்முடைய கடனில் இருந்து வெளியே வர்ற வேலை பிரச்சனையிலிருந்து வெளியே வர்ற வாழ முடியாமல் இருக்கிற தண்ணீர் இல்லாமல் சாகிற நிலமையில் பட்டினியில் சாகிற ஒரு நிலமையில் இருக்கிற அந்த ஆகாருக்கு ஆண்டவர் வானத்தை திறந்தார் காரணம் என்ன தன் முழு பலத்தை கொண்டு அவள் சத்தமிடுகிறார் எப்பெல்லாம் நம்ம முழு இருதயத்தோடு எப்பெல்லாம் முழு ஆத்மாவோடு எப்பெல்லாம் முழு பலத்தோடு ஆண்டவரை கூப்பிடுவோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் வருவார் பிரைஸலோன் வருவார் ஆகவே தான் நம்ம போது நம்ம ஆவிக்குரியவங்க நம்முடைய செபத்தை மற்றவங்க பார்த்தா பயப்படணும் நம்மளை நம்ம பார்த்தாலே அவங்க பைத்தியம் பிடிச்சோன்னு நினைக்கணும் அப்படிதான் நாமிக்கணும் நாம வெளியில போய் வெளியில பிரசங்கம் பண்ண போறியா வல்லமையை வெளிப்படுத்து சபையில தேவ நீ குடும்பத்தில் பொழுது ஆண்டனுடைய சமூகத்தில் வானத்தின் கதவு திறக்கப்படும்படி கதறி போராடி சபம் பண் அலை அதுதான் நம்முடைய வாழ்க்கை நீ வெளியில போகும் பொழுது அழகா போ நேர்த்தியா போ ஆசீர்வாதம் ஆய்ப்போ தனி அறையில தேவனுடைய சமூகத்தில் ஆகாரை போல கதறு ஆனுடைய பாதத்தில் விழுந்து ஆகாரை போல ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வானம் திறக்கப்படணும் கதறு அப்படி கதருவோமானால் இன்றைக்கு ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பார் யார் மேல பரலோகம் திறக்கப்படலையோ அவன் இன்னும் இந்த பூலோகத்தின் கட்டில் இருக்கிறான் அர்த்தம் ஏசு கரையேறின பொழுது வானம் திறந்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று ஆண்டவர் பேசினார் யாருக்கு வானம் பரலோகத்திலிருந்து தேவனுடைய தேவனுடைய சத்தம் கேட்கல வார்த்தை உனக்கு இல்ல நீ இன்னும் பாதாளத்தின் கட்டில இருக்கிறன்னு அர்த்தம் நீ இன்னும் பாதாளத்தின் கட்டில இருக்கிறன்னு அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற அலே லூயா இன்னைக்கு ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே நான் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு நான் வரலையே அக்னியை போல என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒன்று பட்சித்து உனக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படலை இன்னொரு வசனம் சொல்லுது எனக்கு தசம் கொடுத்து பார் பல கணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உற்சாகமாய் பொழுது பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும் உற்சாகமாய் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் ஊழியத்துக்கு வராததுக்கு முன்பு நான் ஒரு ஆலயத்தில் போய் சாதாரண ஒரு சாதாரண இல்லை ஒரு ஒரு ஊழ ஒரு விசுவாசியாக நான் இருந்த பொழுது அந்த பாஸ்டர் ஏனோ தெரியல என்னை கூப்பிட்டு சொன்னார் தம்பி நீங்க அப்போ நான் நான் சின்ன பையன் ஒரு பதினெட்டு பத்து ஒரு இருவத் இருபத்தி ரெண்டு வயது நான் காணிக்கைலாம் கொடுக்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் தரேன் சரியான ஆட்களுக்கு மட்டும் காணிக்கை கொடு எல்லாருக்கும் காணிக்கை கொடுக்காது அப்படின்னார் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல சரியான ஆட்கள் நீ கொடுக்கிற காணிக்கை சரியான இடத்துக்கு போனோம் எனக்கு ஏராளமான காணிக்கை வருகிறது நான் ஒன்றையும் நான் வைப்பதில்லை விசுவாசிகளுடைய காணிக்கையை வாங்கி நான் பேங்க்ல வைப்பதற்கு அந்த விசுவாசிகளுடைய பணத்தை நான் இல்லை அது ஊழியத்துக்கு கொடுக்கப்படணும் அது ஊழியத்துல பயன்படுத்தப்படணும் ஆகவே பேங்க்ல எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதம் அல்ல இவ்வளவு பணம் வந்தது இதை இவ்வளவு ஊழியத்தை நாங்கள் விதைத்தோம் இத்தனை இடங்களிலே ஊழியம் நடக்கிறது அதுதான் தம்பி ஆசீர்வாதம் சொன்னாரு அது எனக்கு மறக்கவே இல்லை மறக்கவே இல்லை முப்பது வருஷம் பக்கம் ஆயிடுச்சு எனக்கு மறக்கலை உங்க கையில இருந்து தசம் பாகத்தை வாங்கி சர்ச்சில் வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை எனக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படணும் பரலோகத்தின் வாசல் திறக்கப்படணும் ஆண்டவர் ஒரு வசனம் லேவியர் ஒரு வசனம் இருக்கிறது ஆசார் எனக்கு கொடுப்பதெல்லாம் ஆசார் எனக்கு என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் வசனம் அப்படி ஒரு வசனம் இருக்கு லேவியார் ஆகமத்தில் ஆசார் கொடுப்பதெல்லாம் நல்ல சத்தமாக சொல்லுங்க ஆசார் எனக்கு தான் ஆனா ஆசாரியன் தானே சாப்பிட முடியாது அவ்வளோ எங்கே அதனால தான் ஆண்டர் என்ன செய்தார் ஆசார் எனக்கு முன்னந்தொடையாக கொடுக்க சொன்னார் எவ்வளோ முன்னந்தொடையே சாப்பிட்ற சரி சோ அது அதனால அதை லேவியருக்கு அவங்க கொடுக்கணும் மொத்தத்தில் நமக்கு மேலே பரலோகத்தின் வாசல் திறக்கப்படணும் பிரைஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துல பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படணும் பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை பாதாளத்தின் வாசல் உன் குடும்பத்தை மேற்கொள்வதில்லை ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு எழுந்து பண்ணுங்க எழுந்து நின்றுனா எல்லாரும் எழுந்து நின்று சரி ஆண்டோடைய சமூகத்தில் உன் குடும்பத்துல ஏதோ ஒரு பிசாசு ஒரு வெடிப்பை வைத்திருக்கிறானா உன் குடும்பத்துல ஏதோ ஒரு வெடிப்பு இருக்கா வெடிப்புக்கு அடைக்கப்படணும் ஹலே லூயா எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டோரை பார்த்து பண்ணுங்க எனக்கு தெரியும் குடும்பங்களில் வெடிப்பு உண்டு அநேகருடைய வேலை இடத்துல வெடிப்பு உண்டு அநேகர் ஐயோ வெடித்து போன தொட்டியில தண்ணீர் ஊற்றுவதை போல பொத்தலான பையில காசுகளை போடுவதை போல அநேகர் பாதாளத்தின் வல்லமையினாலே வேதனைப்படுகிறவர்கள் உண்டு ஐயோ இந்த பல்லாத பிசாசு எத்தனை குடும்பங்களை அவன் வெடித்து அவன் பிளந்து அவன் வெடிப்புகளை உண்டாக்கி விரிச்சல்களை உண்டாக்கி அவன் அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறான் மோச தேவனை பார்த்து காதிருக்கிறான் ஆண்டவரே வானத்தின் வாசல் திறக்காதா இந்த ஜனங்களுக்கு நான் எங்கே போவேன் ஆகாரத்திற்கு மூன்று நாள் இல்லாவிட்டால் ஒரு வாரம் தாங்கள் கொண்டு வந்த ஆகாரத்தை புசித்து விட்டார்கள் ஒரு வீட்டிலும் ஆகாரம் இல்லையே ஒரு வீட்டிலும் ஆகாரம் இல்லையே கோதுமை இல்லையே வனாந்திரத்தில் நிற்கிறோமே எங்களுக்கு ஆகாரம் எங்கே வனாந்திரத்துல நாளில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஜனங்களுக்கு என் ஆண்டவர் வானத்தை திறந்தார் வானத்தை திறந்தார் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அந்த ஜனங்கள் இருந்ததில்லை உனக்கு அவர் திறக்க மாட்டாரா உனக்கு அவர் திறக்க மாட்டாரா உன் குடும்பத்துக்கு மோசே உன் குடும்பத்துக்கு மோசே கதறி அழுது என் குடும்பத்திற்கு வானத்தை திறக்க மாட்டீரா என் குடும்பத்திற்கு வானத்தை திறக்க மாட்டீரா என் புருஷனுக்கு வானத்தை திறக்க மாட்டீரா என் பிள்ளைகளுக்கு வானத்தை திறக்க மாட்டீரா கதறி யாரையும் பார்க்காது இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் பாதாள வாசல்கள் அவைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது யாரை விழுங்கலாம் யாரை விழுங்கலாம் புருஷனை விழுங்கலாமா மனைவியை விழுங்கலாமா பிள்ளைகளை விழுங்கலாமா இவர்கள் வேலையை விழுங்கலாமா என்று அந்த பாதாளத்தின் வாசல் அந்த சர்வம் அந்த சர்பம் தலையை பிளந்து கொண்டிருக்கிறது நீ அமைதியா இருக்கலாமா உனக்கு வைராக்கியம் வேண்டாமா உனக்கு ஆவியில ஒரு அனல் வேண்டாமா உனக்கு ஒரு வைராக்கியம் வேண்டாமா அந்த சர்பத்தின் தலையை வல்லமை இல்லையா உனக்கு அபிஷேகம் தேவன் நிரப்புவார் ஒரு பைத்தியமாய் மாறு மகளே ஒரு பைத்தியமாய் மாறு மகனே பாதாளத்தின் வாசல்கள் இன்றைக்கு அடைக்கப்படுவதாக இந்த சபையில் குடும்பத்தில் பாதாளத்தின் வாசலை போல வள்ளு சர்பன் வாயை திறந்திருக்கிறதோ அந்த சர்பத்தின் அக்னியை போடுகிறோம் அக்னியை போடுகிறோம் நிரம்பு நிரம்பு விடாத மகள ஆண்டவருடைய இன்றைக்கு உங்களுக்கு பைரோக்கியத்தை தருகிறார் இன்றைக்கு உங்களுக்கு பைராக்கியத்தை தருகிறார் இன்றைக்கு நாம் குறிப்பிடும் பொழுது அந்த சாப ஆபிகள் சுட்டரிக்கப்படுகிறது பரம்பரை சாபமாய் இருக்கலாம் உன் நிமித்தமாய் வந்த சாபமாய் இருக்கலாம் உன் பிள்ளைகள் நிமித்தமாய் வந்த சாபமாய் இருக்கலாம் இப்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதாக

தன் வாயை மூடட்டும் தீமை தன் வாயை மூடட்டும் பொல்லாத பிசாசு பொல்லாத அசுத்த ஆவியே உன் வாயை மூடு என்று கட்டளை கொடுக்கிறேன் எந்தெந்த இடத்துல வெடிப்புகள் காணப்படுகிறதோ அந்த வெடிப்புகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் சீராகட்டும் அவைகள் இணைக்கப்படட்டும் அவைகள் ஒரே பாத்திரமாய் மாறட்டும் வெடிப்பில்லாத பாத்திரமாய் மாறட்டும் ஜெபம் பண்ணுங்க உன் குடும்பத்தில் என்ன உனக்குதான் தெரியும் உன் குடும்பத்தில் என்ன கட்டப்பட்டிருக்க உனக்கு தான் தெரியும் திறக்கப்பட்டது உனக்கு தேவனுடைய தூதன் வேகமாய் பறந்து வரட்டும் இப்பவே தேவனுடைய தூதன் உனக்காக வேகமாய் பறந்து வரட்டும் எனக்காக பறந்து வரட்டும் என்னுடைய குடும்பத்திற்காய் பறந்து வரட்டும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காய் பறந்து வரட்டும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வா தேவனுடைய தூதனே கேப்ரியல் தூதனே ஒரு நல்ல செய்தியை கொண்டு வா ஆலே லூயா ஆலே லூயா எனக்கு ஒரு நல்ல செய்தி வேணும் எனக்கு ஒரு நல்ல செய்தி வேணும் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வேணும் என் மகளே உனக்கு ஒரு நல்ல செய்தி வேணும் வாயை திறந்து கூப்பிடு உன் சத்தத்தை கேட்கட்டு அப்பா கூப்பிடு அப்பா நான் அனாதையாய் நிற்கிறேனே அப்பா நான் கைவிடப்பட்டு நிற்கிறேனே அப்பா நான் வெட்கத்தோடு நிற்கிறேனே அப்பா நான் வேதனையில் வாழ்கிறேனே வியாதியோடு இருக்கிறேனே கதரு திறக்க படுமடி கூப்பிடு மகளே இந்த சத்து போதாது கூப்பிடு இந்த சத்து போதாது கூப்பிடு வாய்களை திறந்து கூப்பிடு இன்றைக்கு திருமண காரியம் உருவாகணும் இன்றைக்கு உன் கர்ப்ப ஒரு குழந்தை வைக்கப்படணும் இன்றைக்கு உனக்கு பிஆர் அப்புறாகணும் இன்றைக்கு உனக்கு ஒரு வேலை இடத்திலிருந்து ஒரு உயர்வு வரணும் இன்றைக்கு உனக்கு அதிசயம் நடக்கணும் உன்னை விட்டு போன கணவன் திரும்பி வரணும் என் தேவன் செய்யணும்

வானத்தின் வாசல் திறக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வானத்தின் வாசல் திறக்கப்படுவதாக எங்கள் ஆலயத்தில் உம்முடைய பரலோகத்தின் வாசல் திறந்திருப்பதாக இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே